ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் அனு லைஃப் பிளாக்ஸு. நானும் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அதை பாருங்கள். சூப்பரான சுவையான சுட சுட இடியாப்பமோ காராமணி கிரேவியும் தான். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம், நைட்டு டின்னராகவும் கூட எடுக்கலாம். இந்த ரெசிபியை தான் நம்ம வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு மாவு, அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். இது வீட்லேயே, எங்கள் வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு. இது 4 கரண்டி அரிசி மாவு எடுத்துக்கிறேன். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். நல்லா பெரிய கரண்டியாக வந்து 4-5 கரண்டி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்க வேணாம், ஓரளவு சூடு இருந்தால் போதும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரண்டியில் பிசைங்க. அப்போ தான் தினம் கை சூட்டில் வந்து தாங்காது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கரண்டியில் போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இந்த சூட்லேயே அது அந்த அரிசி மாவு என்ன ஆகும்னா லைட்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா இது மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த பதத்தில் வந்து பேஞ்சு எடுக்கணும். இப்போ வந்து நான் தட்டை போட்டு மூடிடுறேன், ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். இந்த டைமில் நான் காராமணி கிரேவி செய்கிறது பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி. இப்போ இது வறுத்து அரைச்சி ஊற்றுறதுக்காக நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். பட்டை இதெல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதே கடாயை வச்சுட்டு இதுக்கப்புறம் பிரிஞ்சி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை எல்லாமே போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் இந்த இதுவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட, 4 கருவேப்பிலை அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது 1/2 மீடியம் சைஸ் 1/2 வெங்காயம், தாளிப்பு. இது தாளிப்புக்காக வந்து வெங்காயமும் தக்காளியும் போடுறேன். மீடியம் சைஸ் சின்ன தக்காளி. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் சின்ன டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தான் நான் போடுறேன். ஏன்னா அதிலே வந்து 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. குழம்புத்தூளும் போடுறேன். குழம்புத்தூள் வந்து 1/2 கரண்டி குழம்புத்தூள். கல்லுப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து காராமணியை வந்து வேக வைக்கும் போதே நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். அதனால் வந்து கிரேவிக்கு மட்டும் இப்போ போடுறேன். இப்போ இது போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். லைட்டாக அப்படியே வந்து ஒரு கொதி வரட்டும். லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு இதை பாருங்கள், காராமணி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிடலாம் காராமணியை. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் காராமணிக்கு பதிலாக இதே மாதிரி செஞ்சுட்டு கொண்ட கடலையை வேக வச்சு அது கூட போடுங்க. ஏன்னா வந்து கேரளா ரொம்ப ஸ்பெஷலானது. கடலைக்கறியும் இடியாப்பமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே கிரேவியில் நீங்கள் வந்து கொண்ட கடலையும் போட்டுக்கோங்க. கருப்பு கலர் ப்ரௌன் இருந்தாலும் ஓகே, ஒயிட் இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச அந்த கிரேவியை வந்து மிக்சிலேருந்து அப்படியே வந்து கடாயில் ஊற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நல்லா 2 கிண்ணொன்னே கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கம்மா கம்மான்னு ரொம்ப வாசனையான காராமணி கிரேவி தான். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் அதை பாருங்கள்,
மூடி வச்சிருந்த இல்லையா இந்த மாவை சுடு தண்ணி போட்டு நல்லா பேஞ்சு வச்சிருந்த இல்லையா, அதை வேர்வெல்லாம் தட்டில் வந்து நல்லா சூட்டோட இதுவாக இறங்கியிருக்கு. பாருங்க மாவு நல்லா சூட்டில் லைட்டாக வெந்திருக்கு சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சதுனால. இப்போ முறுக்கு இது எடுத்துக்கலாம், முறுக்கு பிழியிற மிஷினை அந்த அச்சை. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை போட்டு அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டை இது மேலே லைட்டாக எண்ணெயை பூசிக்கோங்க. பூசிட்டு இது மாதிரி ஒரு இது பண்ணிங்கன்னா பிழிஞ்சு வந்துடும். அதில் வந்து தட்டு இடியாப்பம் பிழிகிற தட்டு வந்து அடியில் செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு சின்ன மீடியம் தட்டில் கூட வச்சு இட்லி தட்டு மேலே வச்சு வச்சு கூட பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதெல்லாம் பெருசாக வரும். அந்த தட்டில் நீங்கள் பிழிஞ்சு எடுக்கணுன்னா ஒன்று ஒன்று கொஞ்சம் பெருசாக வரும். நான் இட்லி தட்டிலையே வந்து சின்ன சின்னதாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இட்லி தட்டிலையே வந்து இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பிழியும் போதே எப்படி அழகாக வருது பாருங்கள். மாவு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் லூஸும் இல்லாமல் சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு தட்டிலையும். இப்போது இட்லி பாத்திரத்தில் முன்னாடியே வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிட்டேன். சூடாக கொதிக்கும் போது வைங்க, அப்போ தான் நல்லா சூப்பராக வெந்து வரும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் விட்டாலே போதும், வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இடியாப்பம். இப்போ பாருங்கள் நான் 3 தட்டு வந்து ஊற்றிருக்கேன், பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஒரு ஒரு தட்டாக இது மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூடாக இருக்கும் பார்த்து எடுங்க. இந்த பாருங்கள் ஒட்டவே இல்லை, அப்படியே வருது பாருங்கள் இடியாப்பம். அப்படியே எடுத்தோன்னே வருது பாருங்கள் குட்டி குட்டியாக அழகழகாக. உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் நடுவில் தட்டு மேலே இட்லி தட்டு மேலே ஒரு சின்ன தட்டை வந்து எண்ணெயை பூசி இதே மாதிரி புழிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு சின்னதே போதுன்றதுனால இது மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் சர்வ் பண்ணியாச்சு, நடுவில் வந்து கிரேவியை ஊற்றி சாப்பிட்லாம். இந்த பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு, சூப்பராக நல்லா வந்திருக்கு கிரேவியும் காராமணி கிரேவி. வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே அது மேலே இடியாப்பம் மேலே கிரேவியை ஊற்றிட்டேன், காராமணி கிரேவி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப ஹெல்த்தியானது, இல்லை நைட்டு சாப்பிட்டாலும் ஓகே. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ரெடி, இடியாப்பமோ காராமணி கிரேவியோ ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், அப்படியே எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியான இடியாப்பமோ காராமணி ரெசிபி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனு லைஃப் பிளாக்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.